ஹாய் மக்களே, திஸ் இஸ் புவனிஷா. ஸோ வெல்கம் டு உங்கள் அன் அகாடமிஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம 103rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 103rd திருத்தச்சட்டம். ஸோ இந்த திருத்தச்சட்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் அப்படின்ற ஒரு பிரிவை ஜெனரல் கேட்டகரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்காங்க இல்லையா. இதில் எதுலேயுமே வராத பிற வகுப்புகள் எல்லாரையுமே ஜென்ரல் கேட்டகரியில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இடபிள்யூஎஸ் அதாவது அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய யாராச்சும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களாக இருந்தால், அதாவது வருடத்திற்கு அவங்களுடைய வருமானம் 800,000 கம்மியாக இருந்தால் அவங்க இடபிள்யூஎஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம வந்து 103rd திருத்தச் சட்டம் மூலமாக 2019 ஆட் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸஸ் பார்க்குறதுக்கும் அன்அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளே ஸ்டோரில் அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணி எங்களோட டிஎன்பிஎஸ்சி பயணத்தில் இணைஞ்சுக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி ஸ்டடிங்.